ஒனேசிமோ அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமோ என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். ஒனேசிமோ கொலோசியரில் ஒருவராய் இருக்கிறார். அவர் உண்மையும் பிரியமுள்ள சகோதரர். அப்போஸ்தலர் பவுல் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கையில் ஒனேசிமோ அவர் பெற்ற மகன் போல் இருந்தார். கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன் என்று பவுல் இவரை பற்றி குறிப்பிடுகிறார். பிலேமோன் 10 வசனம். ஒனேசிமு ரோமாபுரியில் ரட்சிக்கப்பட்டார். அங்கிருந்து ஒருவேளை இவர் தன்னுடைய எஜமானிடமிருந்து தப்பித்து ஓடிப்போயிருக்க வேண்டும். இவர் சாதாரண கூலி செய்கிற தரித்திரராய் இருக்கிறார். இவர் ஒரு அடிமை. சுபாவத்தின்படி இவர் துன்மார்க்கராய் இருந்தார். ஆனால் இப்போதோ தன் பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். பவுல் இப்போது இவரை உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரன் என்று குறிப்பிடுகிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒருவருடைய ஜீவியம் மிகவும் துன்மார்க்கமாக இருந்திருக்கலாம். அவர் மிகவும் பயங்கரமான சூழ்நிலைகளில் வாழ்ந்திருக்கலாம். என்றாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது பழையவையெல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். ஆவிக்குரிய விசுவாசிகள் மத்தியில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு புதிய ஐக்கியம் கிடைக்கும். ஒனேசிமுவின் பழைய ஜீவியம் மோசமாக இருந்தாலும் இப்போது அப்போஸ்தலர் பவுலோடு புதிய ஐக்கியத்தில் இருக்கிறார். இதுவரையிலும் ஒரு எஜமானுக்கு அடிமையாய் இருந்தவர் இப்போது பவுலுக்கு ஆவிக்குரிய சகோதரராக இருக்கிறார்.